நமோ வெங்கடேஷாயாம் பித்ரே ப்ரஹ்மோபதேஷ்ட்ரே மே குரவே தெய்வதாய ச ப்ராப்யாய ப்ராபகாயாஸ்து நம ஸ்ரீநிதயே நம. சஹஸ்ரநாமம் ஸ்ரீவேங்கடேஷ சஹஸ்ரநாமம் 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 ஸ்ரீவேங்கடேஷ சஹஸ்ரநாமம். உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சஹஸ்ரநாமம் சஹஸ்ரநாமம் ஸ்ரீவேங்கடேஷ சஹஸ்ரநாமம் 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 ஸ்ரீவேங்கடேஷ சஹஸ்ரநாமம். அன்பர்களே, இப்பொழுது எம்பெருமான் ஸ்ரீ வெங்கடேசனுடைய 1000 திருநாமங்களில் 28வது திருநாமத்தை ரசிப்போமாக. எம்பெருமான் திருவேங்கடமணியான் இப்பொழுது இருக்கக்கூடிய ஆந்திர தேசத்தில் தான் தன்னுடைய 10வது அவதாரத்தை செய்ய போகிறதாக சில புராணங்கள் சொல்கின்றன. அந்த அவதாரத்துக்கு கல்கி அவதாரம்னு பேர். கலி ரொம்ப புத்தி போயிடுத்து, மக்கள் ரொம்ப ரொம்ப மோசமாயிட்டாங்க அப்படின்னா இவங்கெல்லாம் ஒழிச்சு கட்டி இந்த களையை பிடுங்கி நல்லா நாத்தாக சூக்கி வச்சு அப்புறம் நட வேண்டும் என்ற விவசாயி போல எம்பெருமான் கல்கியாக அவதரிக்க போகிறான். விஷ்ணு எஸ்எஸ் என்று ஒருவர், அவருக்கு பிள்ளையாக கல்கி அவதரிக்க போகிறார். குதிரையில் இருப்பார், வெள்ளை குதிரையில் இருப்பார், கையிலே கத்தியோடு இருப்பார். அப்படி அதர்மம் செயல்களை அழிப்பார். அப்படி மீண்டும் கிருதயுகத்தை உண்டாக்குவார். கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் என்று யுகங்கள் 4 வகைப்படுகின்றன. அந்த கிருதயுகத்தில் தர்மம் 4 காலையும் நிற்குமா, அடுத்த திரேதாயுகத்தில் தர்மத்துக்கு 1 கால் கொஞ்சம் போய் 3 காலோடு தான் நிற்குமா, அதுக்கப்புறம் துவாபர யுகத்தில் 2 கால், கலியுகத்தில் 1 காலில் தான் தர்மம் நிற்கும். அந்த ஒருத்த காலில் தர்மம் நின்றுருக்கு. யுகம் ரொம்ப கொடிய யுகம் கலியுகம். இந்த கலியுகத்தில் நல்லது செய்கிறதுன்னு நினைக்கிறவங்களுக்கு நிறைய இடர்பாடுகள் வரும். யார் ரொம்ப ஒழுங்காக இருக்குன்னா அவங்களுக்கு பல சோதனைகள் வரும். இந்த கலியுகத்தினுடைய தன்மை அப்படிப்பட்டது. அதனால தான் சுவாமி தேசிகன் ஒரு கொட்டேஷன் கொடுக்குறார். கலியுகத்தில் யாராவது ஒழுங்காக இருக்கேன்னு நினச்சா கலி கேட்குறானோ, இந்த பார்ப்பா இறைவன் 4 யுகங்கள் வகுத்திருக்கான், அதில் கலியுகம் இப்படி குழப்பட யுகமாக இருக்கணும், தவறே நடக்கணும்னு சொல்லும் பொழுது அந்த யுகத்தில் நீ மட்டும் அந்த யுக தர்மத்தை மீறி ஒழுங்காக இருக்கணும்னு நினைக்கிறேன் நியாயமானு கேட்பது போல கலி நிறைய சோதனை செய்வான். அப்பேற்பட்ட யுகம் ஓரளவுக்கு மேலே ரொம்ப தப்பிலேயே போக பக்கலை வச்சா இது போரும், எனஃப் இஸ் எனஃப்ங்கிறாளே, அந்த மாதிரி இதை திருத்தி பண்ணிக்கொள்ள வேண்டும். அதனால் இப்போ சமரித்து இந்த கெட்ட காலத்தையே ஒழிக்க வேண்டும், நல்ல காலம் பிறக்க வேண்டும், அதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று எம்பெருமான் கல்கியாக அவதாரம் செய்கிறான் என்று புராணங்கள் சொல்கின்றன. ஆன்றோர்கள் பாடுகிறார்கள், ஆழ்வார்களும் இந்த கற்கி என்பதை பாடுகிறார்கள். இப்படிப்பட்ட கல்கியாக அவதரித்து தீய காலத்தை ஒழிப்பதனால் எம்பெருமானை ரொம்ப அற்புதமான திருநாமம் விட்டு நாரதர் சொல்கிறார். காலாந்தகாய காலாந்தகன்ங்கிறார். காலத்துக்கு அந்தகன், பொதுவாக காலன்னா யமனுக்கே பேர், யமனையும் காலன்னு சொல்லுவாள்.
என்னப்பா சென்ற திருநாமத்தில் காலன்னு திருவேங்கடமுடியானுக்கு பேர்னு விளக்கினேன், இப்போ காலன் யமனுக்கு பேர்னா யமனும் ஒரு விதத்தில் காலன் தான். ஏன் காலன்னா எல்லாரும் அவன்கிட்ட போய்தான் சேரணும், யாரும் தப்பிக்க முடியாத இடம் அது. அதாவது காசியில் யார் ஒருத்தர் கங்கையில் ஸ்நானம் பண்ணுறார்களோ அங்கே வாழ்ந்து தன் இறுதி மூச்சை விடுறாங்களோ அவருடைய காதில் பரமேஸ்வரன் ராமநாம தாரக மந்திரத்தை உபதேசம் செய்கிறார். அதான் காசியில் மரணம் அடைகிறதுங்கிறத வசத்திங்கிறாங்க. அங்கே யார் ஒருத்தர் பாக்யவசத்தினால் உசுர விடுறாங்களோ அவங்களுடைய காதில் ராமநாம தாரக மந்திரத்தை சிவபெருமான் உபதேசம் பண்ணுகிறார். அந்த சிவபெருமான் இருக்கும் இடம் எங்கேன்னு கேட்டால் ருத்ரபூமின்னு சொல்லி அவன் மக்கள் இறுதியாக வரக்கூடிய இடத்துல தான் அவர் இருக்கார், அங்கே தான் நர்த்தனம் ஆடுறார், அங்கே உள்ள சாம்பலை பூசிக்கிறார்னு சொல்கிறார். ஏன் சிவபெருமான் அப்படி இருக்கார் அப்படின்னா இந்த ராமநாமத்தை காதில் சொல்லணும்னு ஆசைப்படுறார் அவர், ஆனால் கேட்க மாட்டேங்கிறாங்க பொதுவாக மக்கள். அதனால் நிச்சயமாக மக்கள் வரக்கூடிய இடத்துல சொல்லலாம். இந்த மாதிரி ரொம்ப நாளைக்கு முன்னாடி சென்னையில் அந்த ரோட்டில் ஒருத்தர் தன் மனைவியோடு இருந்து ரொம்ப அழகாக ராமாயண உபன்யாசம் பண்ணுவார். அவர் பாடு ரோட்டில் இருப்பார், மனைவி இருப்பாங்க, முன்னாடி வேறே ஒரு சின்ன டேபிள் போட்டிருக்கும், அவங்க நின்று நின்றே உபன்யாசம் பண்ணுவாங்க. அப்போது ஒரு நாளைக்கு நான் அதிசயப்பட்டேன், ஏன் நல்லா சபையில் போய் சொல்லக்கூடாதா, ஏன்னா சபையில் உபன்யாசம் பண்ணால் அமைப்பாக இருக்குமேன்னு அவர் சொன்னார். பையா நான் சின்ன வயசில் கேட்டேன் அவரை, அவர் சொன்னார் பையா அப்படி இல்லை, அங்கே ஜனங்கள் இவ்வளோவா வரமாட்டாங்க, இங்கே ராமாயணம்னு போட்டாலே அங்கேருந்து ஓடி போயிடுவாங்க, நல்ல விஷயத்தை கேட்குறதுக்கு மக்களுக்கு ஆர்வம் குறைஞ்சின்னு இருக்கு, அதனால் ரோட்டில் போய்த்தான் ஆகணும், அப்போது காதில் கொஞ்சம் ராமாயணம் விழட்டமே அப்படின்னு தான் நான் இங்கேருந்து சொல்கிறேன், அதனால தான் நான் சபைக்கெல்லாம் போகாமல் நடைபாதைக்கே வந்துவிட்டேன் அப்படின்னு அவர் சொன்னார். அந்த மாதிரி மக்கள் காதலே எப்படியாவது நல்ல விஷயத்தை போடணும், அங்கே வர இடத்துல தான் சொன்னால் காலை விடும். அவங்க வர இடங்கள்னு சொன்னால் வாழ்க்கையில் வாழற வரைக்கும் மக்கள் சினிமா தியேட்டர் போவாங்க, ட்ராமா தியேட்டர் போவாங்க, பீச் போவாங்க, ரெஸ்டாரண்ட் போவாங்க, அதெல்லாம் நிச்சயம் போவாங்க. மக்கள் ஒரு இடத்துக்கு அவாய்ட் பண்ணக்கூடிய இடம் என்னென்னா இந்த மாதிரி நல்ல சத்விஷயத்தை பிரசங்கம் பண்ணக்கூடிய இடத்த எப்படியான அவாய்ட் பண்ணிடுவாங்க, தவிர்த்துருவாங்க, இன்னும் வயசாகலை ஐயா அதுக்குன்னு விடுவாங்க. அதனால் பரமேஸ்வரன் என்ன பண்ணினார், இந்த ஆள்லாம் நிச்சயமாக வரக்கூடிய இடம் என்ன, அவங்க இறுதியாக ஒரு இடத்துக்கு எல்லோரும் வந்தே தீரணும், அந்த இடத்துக்கு வரும்போது காதில் சொல்லிடுவோம்னு சொல்கிறார். அதனால தான் அந்த இடத்துலையே டான்ஸ் ஆடுறார், அதனால தான் அதுக்கு ருத்ரபூமின்னு பேர். இன்னெல்லாம் பல விளக்கங்கள் தராங்க. அப்பேற்பட்ட பரமசிவன் எல்லாரையும் நல்ல கால நல்ல கதிக்கு ஆகணும்னு பாடுபடுற கருணாமூர்த்தி அவர்கள் காதில் ராமநாமத்தை சொல்கிறார். ஆனால் அப்படி இருந்தாலும் கூட அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கூடவர்கள் ரொம்ப குறைச்சல். ஆகையினால் இந்த மொத்தமே இவர்களை ஒரு மாதிரி மாற்றி கொடுத்தா தான் வரும், எனவே இந்த யுகத்தையும் மாற்ற வேண்டும் என்று கல்கியா எம்பெருமான் அவதரித்து யுகத்தை மாற்றுகிறான். அது ஒரு சம்ஹாரம் தானே, திருமால் வந்து ரட்சிக்கிறது தானே, காக்கும் இயல்பினன் கண்ணபிரான்னு ஆழ்வார் பாடுறார். பிரம்மா படைப்பவன், திருமால் ரட்சிப்பவன், சிவபெருமான் சபகரிப்பவன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது கலியை சம்ஹரித்து கலியை ஒழிக்கிறார் கல்கி என்று சம்ஹாரத்தை அவர் தலைமீது போட்டு விளக்கம் கொடுத்தால் சரியா என்று சிலர் நினைக்கலாம். ஆனால் உண்மையிலேயே எல்லாத்தையும் இறைவன் தான் செய்கிறான், அது ஒரு பாயிண்ட்டு, திருவேங்கடமுடியான் தான் செய்கிறான். சம்ஹாரம் சிருஷ்டி ஸ்திதி என்ற எல்லாத்தையும் இறைவன் தானே தான் செய்கிறான். அதுக்கு ஒரு ஏஜென்ட் மாதிரி வச்சுருக்கான், த்ரூ பரமேஸ்வரன் பண்ணுறது சம்ஹாரம், த்ரூ பிரம்மா பண்ணுறது சிருஷ்டி, தானே நேரம் பண்ணுறது. அதாவது சில சமயம் என்ன பண்ணுவாங்க, பிரதம மந்திரிகளோ முதலமைச்சர்களோ முக்கியமான ஒரு லாக்காக இருந்தால் தங்கக்கிட்ட வச்சுப்பாங்க. அதாவது ஒருத்தருக்கு பட்ஜெட் நிதியமைச்சர் ஒருத்தருக்கு, ஒருத்தருக்கு உள்துறை எப்படின்னு கொடுக்குறவங்க, முக்கியமான ஒரு இலாக்காக இருந்ததுன்னா அதை தங்க கீழே டேரவி பாடல வச்சுப்பாங்க. அது மாதிரி மக்களை ரட்சிப்பது முக்கியமான ஒரு காரியம். ஆகையினால திருமால் ஸ்ரீனிவாசன் அதை தானே நேரடியாக வச்சுட்டுருக்கான், அதெல்லாம் காக்கிற கடவுள்னு சொல்கிறோம். ஆனால் உண்மையிலேயே மீதி எல்லாத்தையும் படைப்பதும் அவனே அழிப்பதும் அவனே, அதை மட்டும் ஏஜென்ட் வச்சு பண்ணுற கீழே ஆளை வச்சு வேறு மினிஸ்டரை வச்சு பார்த்துக்கலாம் அந்த டிபார்ட்மெண்ட்டை. ஆனால் இது நேரடி எமர்ஜென்சி வந்தவாறே கலி ரொம்ப முற்றினவாறே அந்த தீய காலத்தை அழிக்கக்கூடிய பொறுப்பை தான் ஏற்றுக்கொண்டு கல்கியாக அவதரிக்கிறான் என்றது இது கல்கி அவதாரத்தின் பின்னணி. ஆனால் கல்கி அவதாரத்தின் பின்னணி மூலம் என்ன தெரிஞ்சுக்கிறோம் நாம், அதாவது கெட்ட காலத்தை ஒழிக்கக்கூடியவன் இறைவன். இதை இன்னொரு விதமாகவும் நம்ம புரிஞ்சுக்கலாம், நமக்கு இருக்கிற கெட்ட காலத்தையும் ஒழிக்கக்கூடியன்னு திருவேங்கடமுடியான். அதாவது இது இந்த வேத மந்திரம் ஒன்று இருக்குது, நான் முன்னே ஒரு நாளைக்கு சொல்லியிருக்கேன், இது அடிக்கடி நீங்கள் தெரிஞ்சுக்குங்க.
அராயி காணே விகட்டே, அராயி காணே விகட்டே சதான்வே. கிரிங்கச் சிரும்பிடசே, கிரிங்கச்ச சிரும்பிடசே, அந்த எம்பெருமான் சிரும்பினுடைய மலைக்கு போ. நீ கட்டப்பட்டாயானால் கிரிங்கச்ச கிரிம் சிடிம்பிடசே கச்ச, சிரும்பிடனாகிற ஸ்ரீனிவாசனுடைய மலைக்கு போ, உன்னுடைய கெட்ட காலம் ஒழிஞ்சு போயிடும் என்று வேதம் சொல்கிறது. இந்த மந்திரமானது நமக்கு இருக்கக்கூடிய வறுமை, வறுமை மட்டுமில்லை எத்தனையோ வித வறுமை இருக்குது. ஒரு வறுமை பணம் இல்லாமை, இன்னொரு வறுமை நல்ல தாட் இல்லாமை, இன்னொரு வறுமை நல்ல செயல் இல்லாமை, பலவிதமான வறுமைகள் இருக்குது. எல்லா வறுமைகளுக்கும் நாம் இலக்காக இருக்கும். நீ அராயியாக இருந்தால், செல்வ செழிப்பு இல்லாமல் வறுமையில் தவிச்சையானால், காணனாக இருந்தால் எதிர்காலத்தை பற்றி விஷன் இல்லாமல் தவிச்சையானால், விகட்டே உன்னை சுற்றியிருப்பவர்கள் படுத்தக்கூடிய பாட்டினால் எரிந்து போவது போல ஃபீல் பண்ணினால், சதான்வே கூட இருப்பவர்கள் அசுரர்கள் போல நடந்து கொள்கிறார்களே என்ற கவலை இருந்தால், கிரிங்கச்ச சிரிம்பிடச சத்வேபிகி அபிஷாத், அந்த எம்பெருமானுடைய திருமலைக்கு போ. சத்வேபி சத்வேபிகி என்று அந்த எம்பெருமானுடைய பக்தர்களோடு கூட கோவிந்தா கோவிந்தா என்றவன் திருநாமத்தை சொல்லிக்கொண்டு திருமலை யாத்திரை போ. அந்த திருமலை யாத்திரை போய் அலர்மேல் மங்கை உரை மார்பினை சேவித்தால் உனக்கு இந்த சிக்கல் எல்லாம் நீங்கி போயிடும் அப்படின்னு ரிக்வேதம் உபதேசம் பண்ணுறது. அதுதான் இந்த திருவேங்கடமலைக்கு உள்ள தனித்தன்மை. அதில் வேங்கட வேற்பென விளங்கும் வேத வேற்பே என்று சுவாமி தேசியம் பாடுகிறார். ரிக்வேதத்தில் இந்த திருவேங்கடமலைக்கு இப்போ ஏற்பட்ட அற்புதமான ஸ்தோத்திரம் இருக்குது. அந்த ரிக்வேத மந்திரங்கள்லாம் அலக்ஷ்மி நாசிக சூக்தம்னு சொல்கிறாங்க, வறுமையை பொழிக்கக்கூடியதுன்னு. அந்த வறுமை எதனால் வருது? கெட்ட காலத்தினால. நமக்கு இன்றைக்கியா நல்ல காலம் பிறக்கும் அப்படின்னு ஏங்குறவங்க எத்தனை பேர், எங்களுக்கும் ஒரு காலம் வரும் அப்படின்னு காத்திருக்கிறவங்க எத்தனை பேர். அவங்களுக்கெல்லாம் அந்த காலத்தை கொண்டு வந்து திரும்பவன், அவருடைய கெட்ட காலத்தை அழிப்பவன் என்கிற அடிப்படையில் கல்கி அவதார நமக்கு இந்த செய்தியை சொல்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அப்படி நல்ல காலம் வரும்படியாக செய்து கெட்ட காலத்தை அழிப்பவனாக திருமலையப்பன் என்றும் காட்சி தருகிறான். ஆகையினால தான் நாரத பகவான் பண்ணினார், திருமலையப்பனுக்கு காலாந்தகன் என்று ஒரு திருநாமத்தை இட்டார். காலாந்தகன்னா காலனை காலாலை எட்டி உதைத்தார், காலனை பயமுறுத்தினார். மார்க்கண்டேயனை காலம் யமன் கொண்டு போக வந்த பொழுது அந்த மார்க்கண்டே லிங்கத்தை கட்டி கொண்டு தவித்தான் 16 வயசு. அப்போது யமபிரானை மார்பில காலால் உதைச்சார் சிவபெருமான். எனவே அவர் காலாந்தகன் என்றெல்லாம் வரலாறுகள் உண்டு சொல்வார்கள். ஆனால் அந்த காலாந்தகனான சிவபெருமானுக்கும் அப்பேற்பட்ட தன்மையை கொடுத்து அவனுக்கு இப்பேற்பட்ட ஏற்றம் வரும்படியாகவும் செய்பவன் திருவேங்கடமுடையான். ஆகையினால திருவேங்கடமுடையானுக்கு இந்த பெயர் ரொம்ப பொருத்தம் என்று நாரத பகவான் வசிஷ்டருக்கு இந்த 28வது திருநாமத்தை உபதேசிச்சிருக்கார். அதை நாம் நன்கு புரிந்து கொண்டு திருவேங்கடமுடையான் காலாந்தகன் என்ற இந்த சொல்லின் பின்னணியை, ஆழமான பின்னணியை உணர்ந்து கொண்டு ஜபித்தோமானால் நமக்கும் தீய காலங்கள் நிலகி நல்ல காலங்கள் பிறக்கும். நம்ம வாழ்க்கையே கிருதயுக வாழ்க்கை போல் அமையும். எங்கே இந்த திருநாமத்திற்கான வாய்ப்பாட்டு ஸ்லோகத்தை இப்பொழுது வாசிக்கிறேன், கேளுங்கள். துஷ்டம் காலம் துவஸ்தம் குருதே கல்கி பவன் துரங்கஸ்தா காலாந்தக நாம்நாத கவிபிரு வினுதோ விருஷாத்ரி மஸ்தேஷா. விஷாத்ரி மஸ்தேஷா என்று விஷபகிரி என்று சொல்லக்கூடிய தர்மமலையான திருமலையினுடைய சிகரத்தில் இருக்கக்கூடிய நம்ம பெருமான் துஷ்டம் காலம் துவஸ்தம் குருதே, துஷ்டமான காலத்தை அழிக்கிறான். கல்கியாக அவதரித்து செய்கிறான், தானாக இருந்து செய்கிறான். ஆகையினால காலாந்தகன் என்று அவனுக்கு திருநாமம் என்று இந்த ஸ்லோகத்தின் பொருள். இப்பொழுது நாம் பக்தியோடு கூட நமக்கு நல்ல காலம் பிறக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு திருவேங்கடமுடையானை நினைத்து கொண்டு இந்த திருநாமத்தை ஜபிப்போம். எங்கே பக்தியோடு என்னுடன் கலந்து வாருங்கள். திருவேங்கடமுடையானுடைய இந்த திருநாமத்தினுடைய சிறப்பை இவ்வளோ சொன்னோம், இதில் இன்னொரு ஆழமான மற்ற பொருளும் இருக்குது. அதாவது காலம் என்பதற்கு முடிவு கிடையாது. காலத்தை அழிப்பதுங்கிறது காலாந்தகன்னா காலத்தை அழித்தான்னு அர்த்தம் சொன்னால் காலம் இல்லாத நாளே கிடையாது. இந்த
இந்த காலம்ங்கிறத எங்கும் பரவி இருக்குன்னு சொல்கிறாங்க. வைகுண்ட லோகத்துலேயும் காலம் உண்டு, பூலோகத்துலேயும் காலம் உண்டு. ஆனால் வைகுண்ட லோகத்தில் இருக்கிற காலத்துக்கும் பூலோக காலத்துக்கும் என்ன வேற்றுமை? இங்கே காலம் எஃபெக்ட், வைகுண்டத்தில் காலம் எஃபெக்டே கிடையாது. அவர் மாட்டுக்கு இருக்கார் காலம், அவர் மாட்டுக்கு இருந்துட்டு இருக்க அவ்வளோதான். இங்கே காலம் நம்ம மீது தன்னுடைய ஆக்கிரமிப்பை அப்பப்போ காட்டுறது, காலத்துக்கு வசப்பட்டுருக்கோன்னு காண்பிக்கிறது. ஆனால் அப்பேற்பட்ட காலத்தை அழிப்பவன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அழிய முடியாத காலத்தை அழிப்போம்னா என்ன? அழிக்கப்பட வேண்டியதாக நாம் நினைக்கக்கூடிய துஷ்ட காலத்தை, கெட்ட காலத்தை அழிப்போம். அந்த கெட்ட காலமாக அது இல்லாமல் நமக்கு நல்லதாக மாறும்படி செய்வோம். இத்தனை கருத்தையும் வைத்து தான் காலாந்தகன்கிற திருநாமத்தை நாரதர் சொல்லியிருக்கார். எங்கே என்னுடன் கலந்து இந்த திருநாமத்தை ஜெபிப்போம் ஆக, நமக்கு நல்ல காலம் பிறக்கட்டும். காலாந்தகாய நமஹா. நன்றி, வணக்கம். பிரயச்ச பிரயச்ச.